அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். அஹிம்சை என்பது ஒரு பெரிய விரதம் அல்லது நோன்பு. எல்லா தேசத்திலுள்ள எல்லா ஜாதியாராலும் அது பின்பற்றப்பட வேண்டும். அது இந்துக்களையோ அல்லது பொதுவாக இந்தியர்களையோ மாத்திரம் பொறுத்ததன்று. சத்தியத்தை கடைபிடிக்க விரும்பும் ஒவ்வொருவரும் அஹிம்சையை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டும். உனக்கு எவ்வித துன்பங்கள் நேர்ந்த போதிலும், நீ எவ்வளவு நஷ்டத்தை அடைந்த போதிலும் அஹிம்சையை கடைபிடிப்பதிலிருந்து தவறக்கூடாது. உன்னுடைய பலத்தை சோதிக்க மத்தியில் பல கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக உண்டாகும். நீ வைரம் போன்று உறுதியாக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு நிரந்தரமான வெற்றி உண்டாகும். அஹிம்சை ஒரு தந்திரமும் அன்று, ஆற்றலும் அன்று. அதற்கு எந்திர சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு உயர்ந்த சீலம் அல்லது ஒழுக்கம். அது சத்தியத்தை அடைய விரும்புகிறவர்களுக்கு மூலாதாரம். அஹிம்சை இல்லாமல் ஆத்ம சத்சாரம் கிட்டாது. நீ அஹிம்சையை அபியாசம் செய்வதால் மாத்திரம் ஆத்ம விசாரம் செய்து பரமாத்மாவையோ அல்லது பிரம்மத்தையோ அடைய முடியும். எவர் அஹிம்சையை ஒரு தந்திர கொள்கையாக எண்ணி கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு அபஜயமானது அடுத்தடுத்து தோன்றிக்கொண்டே இருக்கும். அஹிம்சை பற்றிய இவ்வித கொள்கை உடையவர்கள் ஹிம்சையான காரியங்களில் தூண்டப்படுவார்கள். இதற்கு நேர் விரோதமாக யோகாசனத்திற்கு மூல காரணமாக அஹிம்சா விரதத்தை கையாளுகிறவர்கள் ஒருபோதும் ஹிம்சையை செய்யார்கள். அஹிம்சையே அறத்தினுட்பேரறம் என்னும் வேத சாஸ்திரங்களின் ஆணை அல்லது உறுதிமொழியை எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். பிராணதானா பரம்தானம் நபூதம் நபிவிசியதி அல்லது ஒருவனுக்கு உயிர் பிச்சை அளிப்பதை காட்டிலும் உயர்ந்த தானம் இறந்த காலத்திலும் இருந்ததில்லை வருங்காலத்திலும் இருக்க போவதில்லை என்னும் பீஷ்மாச்சாரியாரின் பொன்மொழிகளை ஞாபகத்தில் வையுங்கள். நீ உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் அனுஷ்டிக்கும் பரம தர்மமாகிய அஹிம்சா தர்மமானது உன்னை ஆத்ம பலத்தையும் மனச்சாந்தியையும் அடையும்படி செய்து சத்தியத்தை சாட்சாத்தரிப்பதில் உனக்கு பேருதவி புரிகின்றது. அஹிம்சையானது பலமற்றவர்களின் ஆயுதம் அன்று, ஆனால் அது பலமிக்கவரின் ஆயுதம். அது பலமில்லாதவரின் கவசம் அன்று, ஆனால் பலமுள்ளவரின் கவசம். உண்மையில் அது அழுத்தமான பொருளால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. நீ அதை உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் விழிப்புடன் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும். நீ உன்னுடைய முயற்சியில் நூற்றுக்கணக்கான முறை தோல்வியடையக்கூடும், ஆனால் நீ திரும்ப திரும்ப அபியாசம் செய்வதற்கான பலத்தை காலக்கிரமத்தில் அடைவாய். இடைவிடாத அபியாசம், உறுதியான போராட்டம், மனம், வாக்கு, சரீரம் என்னும் இம்மூன்றையும் தீவிரமாக பழக்குதல் முதலிய சாதனங்கள் இன்றியமையாதவையாக இருக்கின்றன. நீ மனம், வாக்கு, சரீரம் என்னும் இந்த மூன்று கருவிகளாலும் இம்சையை செய்யாமல் இருப்பாயாகில் அஹிம்சையின் பூர்ண நிலைமையை அடைந்தவனாவாய். அஹிம்சையானது ஒரு லட்சியத்தை அடைய உபாயமாக இருக்கிறது. லட்சியமானது சத்தியத்தின் சாட்சாத்காரம். ஆதலால் உபாயமானது லட்சியத்தை போல அவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறது. நீ உபாயத்தினிடம் சிரத்தை காட்டினால் முன்னாகவோ பின்னாகவோ லட்சியத்தை அடைவாய். நீ எப்பொழுதும் அஹிம்சை எனும் உபாயத்தை விடாப்பிடியாக பிடித்துக்கொள். நீ உன்னுடைய லட்சியத்தில் கண்ணாயிருக்கும் போது ஆரம்பத்தில் பற்பல முறை தடுக்கி விழ வேண்டி வரும், ஆனால் நீ காலக்கிரமத்தில் முழு மனதோடு இந்த அஹிம்சை கொள்கையில் நிலை நின்று ஸ்தாபிக்க பெற்று உண்மை என்னும் உயர்ந்த லட்சியத்தை அடைவாய். அஹிம்சை என்னும் இந்த ஒரு குணத்தை நீ விருத்தி செய்தால் மற்ற எல்லா சத்துவ குணங்களும் தாமாகவே உன்னிடம் ஓடி வந்து ஒட்டி கொள்ளும். நீ கோபவேசத்தில் இருக்கும்போதுதான் எல்லா பாவ செய்கைகளையும் செய்யப்படுகின்றன. அஹிம்சையை அபியாசம் செய்வதால் கோபமானது லேசாக அடங்கிவிடும். கோபமானது உன் கடங்கிவிட்டால் நீ எவ்வித கெட்ட காரியங்களையும் செய்ய மாட்டாய். அதனால் நீ பரமசாந்தியை அடைவாய். அஹிம்சையின் சட்டத்திட்டங்களும் ஆகர்ஷண சக்தியின் சட்டத்திட்டங்களும் எந்த வேறுபாடின்றி ஒரே மாதிரியாக இருக்கின்றன. நீ உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி நூலோர் சென்ற வழிகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நீ அந்த சட்டத்திட்டங்களை நுண்முறையாக பயன்படுத்தினால் உன்னால் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். பஞ்சமகாபூதங்களும் இயற்கையும் கூட உன் ஆணைக்கு அடங்கி கிடக்கும். இயற்கையின் எல்லா ரகசியங்களும் உனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கும். மகாபாரதத்தில் பிராணிகளின் மாமிசத்தை தின்னுவதால் ஏழு வகையினர் கொலைப்பாவத்தை செய்தவராகின்றார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதலாவது கொல்லப்படுவதற்காக ஒரு பிராணியை கொண்டு வருகிறவன், கொள்வதற்கு சம்மதிக்கிறவன், மூன்றாவது அதை கொள்கிறவன், நான்காவது அதை விலைக்கு வாங்கிறவன், ஐந்தாவது அதை விலைக்கு விற்கிறவன், ஆறாவது மாமிசத்தை சமைக்கின்றவன், அதை உண்கிறவன் என அவர் ஏழுவர் ஆவர். ஜைனர்களின் மத நூல்களில் ஒருவன் உயிர் பிராணிகளை அழிப்பதையோ அல்லது மற்றவர்கள் உயிர் பிராணிகளை கொள்வதற்கு அனுமதிப்பதையோ செய்யக்கூடாது. அவன் அப்பொழுது எல்லாவித துக்கங்களிலிருந்தும் விடுபடுவான். ஒருவன் மனத்தாலும் வாக்காலும் செய்கையாலும் அசையும் பிராணிகளுக்கும் அசையாதவற்றிற்கும் எவ்வித திங்கும் இழைக்க கூடாது. மிருகங்கள், மனிதர், நெருப்பு, மனம் முதலியவை அசையும் பிராணி வகையைச் சேர்ந்தவை.
பூமி, நீர், செடிகள் முதலியவை அசையாதவற்றை சேர்ந்தவை. ஓர் அறிவாளி பூமி, ஜலம், நெருப்பு முதலியவைகளிடம் பாப காரியங்களை செய்யவோ அல்லது மற்றவர்கள் அவ்விதம் செய்வதற்கு காரணமாகவோ அல்லது மற்றவர்கள் அவ்விதம் செய்யும்படி அனுமதிக்கவோ கூடாது. மயக்கம் தரக்கூடிய பானங்கள், மாமிசம், தேன் இவைகளை அருந்தக்கூடாது. பிராணிகளுக்கு உறைவிடமாய் இருப்பதால் எப்பொழுதும் பாலுள்ள மரங்களின் பழங்களை உண்ணாது தவிர்க்க வேண்டும். காய்கறிகளை உண்ணுவதால் ஏற்படும் பாவம் ஓர் அணுவுக்கு சமமாக இருக்கிறது. அதை தவத்தால் போக்கடித்து விடலாம். மாமிசம் அருந்துவதால் வரும் பாவம் மலைகளுக்கெல்லாம் அரசரான மேருமலையைப் போல அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அது மிக பெரிதாக இருப்பதால் அதை போக்கடிக்க முடியாது என்னும் செய்திகள் காணப்படுகின்றன. அகிம்சையின் பாதை மிக குறுகியது. ஆனால் பக்தி சிரத்தையோடு அகிம்சையை அபியாசம் செய்யும் போது நீ செல்லும் மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு படியிலும் தெய்வ அனுகூலம் உண்டாகுமாதலால் நீ அம்மார்க்கத்தில் சுலபமாக பிரயாணம் செய்யலாம். எச்சமயத்திலும் உன் உள்ளேயே இருக்கும் கடவுள் உனக்கு உதவி செய்து வழிகாட்டுவார். ஒரு சுருங்கிய காலத்தில், அதாவது 2 அல்லது 3 மாதங்கள் அகிம்சையில் பழகுவதால் நீ முழு வெற்றியை அடைய மாட்டாய். இடைவிடாத விழிப்பான முயற்சியால் மட்டும் நீ அகிம்சையில் நிலைத்து நிற்கக்கூடும். பயிற்சியானது தொடர்ச்சியாக கஷ்டங்களை உண்டாக்குகிறது என்பதில் எத்தகைய ஐயமும் இல்லை. நீ எல்லையற்ற பொறுமையோடும் அருளோடும் அதன் கண் பயில வேண்டும். அகிம்சா மார்க்கம் கத்தியின் முனை போன்றது. அம்மார்க்கத்தில் நடப்பது ஒரு கூரான கத்தி முனையில் நடப்பது போன்றது. நீ அஜாக்கிரதையாக இருப்பதால் அபாயகரமான துன்பத்தை அடைவாய். ஆனால் நீ விழிப்பாய் இருந்தால் மரணமற்ற நிலையை அடைவாய். நிலையான வாழ்வையும் அழிவற்ற ஆனந்தத்தையும் அடைய விரும்பினால் உண்மையாகவே நீ உயர்ந்த தியாகத்தை செய்தாக வேண்டும். மனசாட்சி நிறைய பெற்ற ஒரு துறவியாலும் கூட பூர்ண அகிம்சையை அனுஷ்டிப்பது முடியாததாய் இருக்கிறது. நடக்கும் போதும், உட்காரும் போதும், உண்ணும் போதும், மூச்சு விடும் போதும், தூங்கும் போதும், பருகும் போதும் நீ கணக்கற்ற உயிர்களை கொல்லாமல் இருக்க முடியாது. நீ உலகில் கொல்லாமல் இருக்கும் ஒரு ஜீவனை காண்பது அரிது. நீ ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி காம விகாரம் இல்லாமல் பிள்ளைகளை உண்டாக்கினார். மகாத்மாக்களின் உயர்ந்த நிலைமையை அறிவதற்கு உன்னால் முடியாது. அவர்கள் பிரஜைகளை பெற்றெடுத்தாலும், லட்சக்கணக்கான ஜனங்களை கொலை செய்தாலும் கலங்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உலக நன்மைக்காக பல காரியங்களை செய்கிறார்கள், குழந்தைகளை உண்டாக்குகிறார்கள். கீதையானது எவனுக்கு நான் என்னும் கொள்கை அழிந்ததோ, எவனுடைய புத்தியானது பற்றற்றதாக இருக்கின்றதோ, அவன் இந்த ஜனங்களை கொன்ற போதிலும் அவன் கொல்லவும் இல்லை, பந்தமும் கிடையாது என்று சொல்கிறது. சாமானிய உலகப்பட்டுள்ள ஜனங்கள் மற்றவர்களை பற்றி தங்கள் சொந்த நிலைமையிலிருந்தே தீர்மானிக்கிறார்கள். அவர்களும் கூட, நாங்கள் உலக சேமத்திற்காக குழந்தைகளை பெறுகிறோம், அதன் நிமித்தமே கொல்லவும் செய்கிறோம் என சொல்கிறார்கள். இது மகா மோகத்தை சேர்ந்ததல்லாமல் மாபெரும் குற்றமாகவும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் சொந்த நாவை திருப்தி செய்வதற்காக ஒரு வெள்ளாட்டை கொல்லும் போதும் கூட அவர்கள் முட்டாள்தனமாக அவனை ஆயுதங்கள் வெட்டால் நெருப்பு எரிக்காது, அவனை தண்ணீர் நனைக்காது, காற்றும் உலர்த்தாது என்று வேத சாஸ்திரங்களிலிருந்து ஆதாரம் காட்டுகிறார்கள். அவர்கள் பிரசாரம் செய்வது என்ன அபாரமான வேதாந்தம்! இதை வேதாந்தம் அசுரத்தன்மை பொருந்தியது. இதுதான் விரோசனன், சாருவாகன் என்னும் இருவரின் வேதாந்தம். இந்த கொள்கையை பின்பற்றுகின்றவர் பலர் இருக்கின்றனர். நீ அகிம்சையை பழக விரும்பினால் உன்னால் முடிந்தவரையில் மனத்தை அடக்குவதில் பழக வேண்டும். உன்னால் அடக்க முடியாதபடி கோபம் ஊட்ட பெற்றாலும் கூட உன்னுடைய மனம் கலங்காமல் பரமசாந்தமாக இருக்க வேண்டும். நீ உன்னுடைய உணர்ச்சிகளை பூர்ணமாக கட்டுப்படுத்த வேண்டும். அகிம்சை என்பது கேவலம் அவயங்களை பொறுத்த அபியாசமானது. அது ஒரு தயத்தின் ஆச்சரியமான தர்மம். அது ஒரு மனிதனை ஒரு மகரிஷியாக மாற்றிவிடுகிறது. நீ உன்னுடைய 3 காரணங்களாலும் அல்லது மனம், வாக்கு, காயம் என்னும் 3னாலும் அகிம்சையை அபியாசம் செய்ய வேண்டும். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான 1000கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.